வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு ₹1000 இந்த தேதியில் வழங்கப்படும் அறிவிப்பு வந்தாச்சு. அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கில் போகலாம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் மாதம் ₹1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க குடும்ப தலைவிகளுக்கு. அதை பற்றி பல்வேறு செய்திகள் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த நிலையில் இதற்கான அரசாணை மற்றும் இதற்கான ₹1000 அறிவிப்பு எப்போது வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதன்படி கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது பெண்களுக்காக, அதாவது குடும்ப தலைவிகளுக்காக ரேஷன் அட்டைக்கு மாதம் ₹1000 வழங்கும் திட்டமானது சட்டசபையில் பட்ஜெட், அதாவது தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது அதற்கான அறிவிப்பும் அரசாணையும் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நகைக்கடன் தள்ளுபடி 5% வரையிலான நகைக்கடன் தள்ளுபடியும் சட்டசபை கூட்டத்தொடரில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி தகவல் வெளியாகிருக்கு. இன்றைய நியூஸ் செய்தித்தாளில் வெளியாகிருக்கு. ஸோ நன்றி மக்களே. இந்த நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் பெண்களுக்கான ₹1000 உதவித்தொகை இரண்டுக்குமே சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. நன்றி நண்பர்களே. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.